ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப்ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம வாங்க நவராத்திரி நைவேத்தியம் வந்து டே 4 இருக்கும். நான் வீட்டில் என்ன செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டேன் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். அண்ட் 4வது நாள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட பூஜை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல் 3 நாட்கள் துர்காதேவியோட பூஜையும், 4வது நாள் மகாலட்சுமி பூஜை. நம்ம 4, 5, 6 மூணு நாளும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியை தான் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுவோம். மகாலட்சுமின்றது வெறும் செல்வம் மட்டும் கொடுக்குறவங்க கிடையாது. மகாலட்சுமி வந்து வழிபடுறது வந்து அஷ்டலட்சுமி, அதாவது 8 லட்சுமியும், அதாவது 8 லட்சுமினா நம்ம வந்து செல்வம், நிம்மதி, அதுக்கப்புறம் வந்து கல்வி, அதுக்கப்புறம் தைரியம், இந்த மாதிரி அஷ்டலட்சுமியும் வந்து கும்பிடுறது தான் வந்து இந்த மகாலட்சுமி வந்து நம்ம கும்பிடுறோம். அண்ட் மகாலட்சுமிக்கு உரிய நைவேத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதம்ப சாதம் தான் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன முடியுதோ, உங்கள் நாளில் வீட்டில் என்ன செஞ்சு வச்சு சாமி கும்பிட முடியுமோ அதை செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம். என்ன, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், என்ன நைவேத்தியம் வைக்கிறீங்கனாலும் பரவாயில்ல, இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணுன்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன சக்திக்கு முடியுமோ அதை நம்ம செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம். கொலு வைக்கிறவங்க கண்டிப்பாக நைவேத்திய பிரசாதம் செய்யணும். கொலு இல்லாதவங்க கல்கண்டு, ட்ரை நட்ஸு, கிரேப்ஸு அந்த மாதிரி கூட வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லெமன் ரைஸும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக வைக்கக்கூடிய ஒரு பிரசாதம் தான். இந்த லெமன் ரைஸ் நம்ம முதலே சாதம் வடித்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அது கூடிய கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு வேர்க்கடலையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் மஞ்சள் பொடியும் பெருங்காயம் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லெமன் பிழிஞ்சு விட்டு இறக்கி இந்த சாதத்தோடு கலந்து வைக்கிறேன். மகாலட்சுமிக்கு கதம்ப சாதமும் ஜாதி மல்லி, மல்லி, அதுக்கப்புறம் பால் பாயாசம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். மகாலட்சுமியை கும்பிட்டா வெறும் வந்து செல்வம் கொடுப்பாங்க, நிறைய காசு பணம்ன்றது விஷயம் கிடையாது. மகாலட்சுமியை கும்பிட்டா நமக்கு என்ன முதல்ல கிடைக்கும்னா நிம்மதி. எப்போவுமே ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா மனசு நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால எல்லாமே பண்ண முடியும். நிமதி இல்லாமல் நிறைய பணம் காசு வச்சுருந்தால் அது பிரயோஜனமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம வந்து மைண்டுனால ரிலாக்ஸாக இருந்து வேலை செய்யும். அண்டு அதுக்கப்புறமா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்குரிய அந்த மைண்டும் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கிற மைண்டு மட்டும்தான் வந்து ஃபர்தராக என்ன பண்ணணுன்றதை வந்து யோசிக்க வைக்கும். ஸோ மகாலட்சுமியை கும்பிட்றது வெறும் பணம் காசுக்கு மட்டும் கிடையாது, மன நிம்மதி, மன அமைதி இதுக்கெல்லாமே மகாலட்சுமியை வழிபடுறது ரொம்ப வந்து விசேஷம். அதே மாதிரி மகாலட்சுமியை வந்து கும்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மக்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குது, வெளியேருந்து யாருன்னா வராங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம மதிக்காமல் பண்ணுறது, வீட்டுக்கு யாருனா வந்தாங்கன்னா அவங்கள வந்து மதிக்காமல் வந்து நடத்துறது, இல்லை நமக்கு பிடிக்காதவங்க யாருனா வந்தால் அவங்கள வந்து வாங்கன்னு கூட சொல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே மகாலட்சுமிக்கு பிடிக்காத செயல். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கன்னு சொல்லணும். அண்ட் வந்து இவங்க பெரிய ஆள், இவங்க சின்ன ஆள், இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க இப்படிலாம் வந்து பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அப்போ தான் வந்து மகாலட்சுமி நம்மக்கிட்ட இருப்பா. இது நிறைய பேருக்கு தெரிய வரதில்ல, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க நமக்கு தேவைப்படுவாங்க, இவங்க நமக்கு தேவைப்பட மாட்டாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் பழகுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வந்து ஒட்டவே மாட்டா. எல்லாருமே ஒன்று, எல்லாருமே நமக்கு வேணும், எல்லாருமே வந்து முக்கியமானவங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்மக்கிட்ட செல்வம் வந்து சேரும். அந்த மாதிரியான குணங்கள், பண்புகள் மட்டும்தான் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அண்டு காசு பணம் பார்த்து பழகிறவங்கக்கிட்டேயோ, இல்லை வந்து பெரியவங்க சின்னவங்க இவங்க வந்து நல்ல வெல்த்தியாக இருக்காங்க இவங்கக்கிட்ட தான் பேசணும், இவங்கக்கிட்ட நம்ம இது அது அண்ட் இன்னொரு விஷயம், இவங்க நம்ம ஆளுங்க இவங்கக்கிட்ட தான் நம்ம பேசணுன்ற இருக்கிற அந்த புத்தி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட கண்டிப்பாக மகாலட்சுமி ஒட்டவே மாட்டா. ஸோ எல்லாருமே நமக்கு வேணும், எல்லாருமே ஒன்று தான், சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், வசதியாக இருந்தாலும் வசதி இல்லாதவங்களாக இருந்தாலும், எல்லாருமே ஒன்றா நினச்சி பார்த்து பழகி யார் வீட்டுக்கு வந்தாலும் முகத்தை சிரிப்போடு வரவே இருக்கிறதும் எல்லாரும் ஒன்றா நினச்சி நம்ம பார்த்துக்கிறது மட்டும்தான் வந்து மகாலட்சுமி நம்மக்கிட்ட சேருவாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எப்போவுமே நம்ம யாருக்கு வீட்டுக்குனா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம வீட்டுக்கு யாருன்னா வராங்கன்னா எப்போவுமே முகத்தை சிரிப்போட வச்சு இவங்க பிடிச்சவங்க இவங்க பிடிக்காதவங்கன்னு இல்லாமல் வாங்கன்னு சொல்லணும். ஏன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்க அவங்க கூடவே, அதாவது நமக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் அவங்க கூடவே வந்து மகாலட்சுமியும் வருவான்றது ஐதீகம். ஸோ அவங்க கூட மகாலட்சுமி வரும்போது நம்ம முகம் சுழிச்சிட்டு இல்லை வாங்கன்னு சொல்லாமல் நம்ம வெல்கம் பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக மகாலட்சுமி, சொந்தக்காரங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்மளை பிடிக்கலனாலும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிருவோம்,
போயிடுவாங்கன்னா மகாலட்சுமி என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வெளியே போயிடுவா. அதனால் எப்போவுமே யார் வந்தாலுமே வாங்க உட்காருங்கன்னு சொல்லி மனசு சந்தோஷமாக முகத்தில் எப்போவுமே அந்த சிரிப்பு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கடுக்கடுன்னு வச்சுக்கிறது, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடுறது, அண்ட் யாரை பார்த்தாலும் திமிராக நடந்துக்கிறது, இல்லை வந்து ஒரு ஃபேஸில் அந்த வந்து ஒரு சிரிப்பே இருக்காது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரையும் பார்த்தாவும் ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்றா பார்க்குறது தான் வந்து மகாலட்சுமி வந்து எப்போவுமே அவங்க கூட நிரந்தரமாகவே இருப்பாள். இது நான் வந்து பர்சனலாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிற விஷயம் இது. இந்த மாதிரி பிடிச்சவங்கக்கிட்ட ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்கக்கிட்ட ஒரு மாதிரியும் பிஹேவ் பண்ணுறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா மகாலட்சுமி ஒட்டவே மாட்டா. அந்த மாதிரி ஆட்களும் எப்படி இருக்காங்கன்றதையும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எல்லாருமே ஒன்றா நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம்ன்றதும் செல்வம்ன்றதும் நிறைய சேரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.